பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் மட்டுமே ஆணை தள்ளுபடி 5 முதல் 80% வரை. என்எல்சி நிர்வாகம் மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் இடையேயான பிரச்சினைக்கு தீர்வு காண ஓய்வு பெற்ற நீதிபதி ராமசுப்பிரமணியத்தை நியமனம் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. ஒப்பந்த ஊழியர்களின் போராட்டத்திற்கு தடை கோரியும் பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் என்எல்சி நிர்வாகம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி தண்டபாணி போராட்டம் நடத்துவதற்கான இடங்களை நிர்ணயித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் போராட்டம் நடத்துவதற்கான இடங்கள் குறிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த இடங்களில்தான் தற்போது போராட்டம் நடைபெற்று வருகிறது என்றும் என்எல்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் காவல் கண்காணிப்பாளர் அறிக்கை தாக்கல் செய்யாததால் அதிருப்தியடைந்த நீதிபதி வரும் 11ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். மேலும் ஊதிய உயர்வு பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி வி ராமசுப்பிரமணியத்தை நியமிக்க இருப்பதாக நீதிபதி தண்டபாணி தெரிவித்தார். ஆனால் அதற்கென தனி அதிகாரி இருப்பதாக என்எல்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஓய்வு பெற்ற நீதிபதி ராமசுப்பிரமணியத்தை நியமிப்பது தொடர்பாக இருதரப்பும் கலந்தாலோசித்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி தெரிவிக்க நீதிபதி தண்டபாணி உத்தரவிட்டார். பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் மட்டுமே ஆணை தள்ளுபடி 5 முதல் 80% வரை.